நான் இந்த லைனில் ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னோட வச்சுட்டு போகக்கூடாதுங்கிறக்காக தான் என்னுடைய ஞான தகப்பன் நம்மளோ ஐயா 2012 தாய்வழி இயற்கை உணவத்துக்கு வந்திருந்து, மாறா இந்த மாதிரி பாட்டி வைத்திய உணவுகள் ஊரிலே இல்லைப்பா, நீ என்னமோ புதுசாக பண்ணியிருக்க, அது வந்து உள்ள நெல்லிக்காய் ஜூஸு, கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, வெந்தயக்களி, வரகரிசி கஞ்சி, தினையில் புட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டி வைத்தியத்தை 2-3 பாட்டி மார்கிட்ட இருந்து வாங்கி நான் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மருத்துவ குணங்கள், இல்லை கார்ப்பரேட் கம்பெனி பின்னாடி என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, நம்ம எப்படி நம்மளை மக்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தெல்லாம் என்னுடைய ஞானத்தந்தை ஆகிய நம்மால் அவரை சொல்லி கொடுத்த பிறகு அவர் சொன்னார், இது ஒன்றோடு அழிஞ்சிடக்கூடாதுப்பா, வீதி எங்கும் இயற்கை உணவகம் வரணும். ஊரில் பாரு எத்தனை டீ கடை, 1000-கணக்கான டீ கடை, ஆனால் உங்கள் ஊரில் நீ ஒருத்தர் தான் இருக்க இந்த வேலையை வச்சுட்டு, ஆனால் உனக்கு கூட்டம் நிறையா வருது, ஆச்சரியமாக இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, நவீன மருத்துவத்தில் செலவு ஜாஸ்தி, மக்களுக்கு அதை பற்றி புரிதல் கிடையாது. பாட்டி வைத்தியத்தை நீ பாப்புலர் பண்ணுப்பா, பா வானகத்துக்கு வந்து நீ கிளாஸ் எடு அப்படி சொல்லி சொல்லி மாதம் மாதம் வானகத்தில் எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. நான் பேசிக்கலி பிகாம், எனக்கும் வைத்தியத்துக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. அப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்க கற்றுக்கிடணும், இதுதான் மெயின். அதை அவர் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அவர் மூலமாக இயற்கை விவசாயம், இயற்கை வாழ்வியல் கற்றுக்கிட்டதை கடத்த சொன்னார். மாதம் மாதம் 50,000 உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாரு. அது எப்படின்னு கேட்டேன், ஆளை அனுப்பிட்டார், வேறு வழியே இல்லாமல் நானும் ஆசான ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்ட் பண்ணி அப்படி பழகி போச்சு. நீங்களே என்ன பெரிய ஆளாக நம்பி வந்திருக்கீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு தான் தெரியும் நான் பெரிய ஆளாக சின்னாளாங்கிறத. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதோடைய தொடர்ச்சியாக காந்தி பிசி தொடர்பு கிடச்சிது. காந்தி விஷயத்தோட காந்தியோட மெயின் கான்செப்டை வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் நேச்சுராபதி. அவர் தன்னுடைய மனைவிக்கு வந்து பெரிய அளவுக்கு அல்லாபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, வயிற்று வலிச்சில் மண்ணில் 10 போடுவார், பெரிய கொடுமையெல்லாம் பண்ணிட்டார்னு கூட சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கலைன்னு. பட் அவர் டெலிஷனில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தவர் மாமனிதர். அவங்களுடைய கொள்கையில் ஒன்று தான் இயற்கை மருத்துவம், இயற்கை வைத்தியம். அங்கே இயற்கை வைத்தியத்தில் ஒரு டிப்ளமா கோர்ஸ் ஒன்று கிடச்சிது, டிப்ளமா இன் நேச்சுராவது யோகா சயின்ஸ், பேருக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுமைங்கிறக்காக. எல்லாத்தோட மக்கள்கிட்ட பழகும் போது தான் நிறைய விஷயம் எனக்கு கிடச்சிது. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அங்கேருந்து ஒரு அமைப்பு உருவாக்கணும். 2013 இயற்கை வாழ்வியல் இயக்கம், நீங்கள் எப்படி நல்லாள் இயற்கை வாழ்வியல் மையம் பார்க்குறீங்களோ அதுமாதிரி இயற்கை வாழ்வியல் இயக்கம், லைஃப் நேச்சுரல் மூவ்மெண்ட். கான்செப்ட் வேறு, ரொம்ப சிம்பிள், டு கட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆன் யுவர் ஃபேமிலி. இன்றைக்கி இதே சர்ச் ஸ்ட்ரீட்டில் முகப்பரில் 100-க்கணக்கான டீ ஷாப்பு, கேக் ஷாப்பு இருக்கிற அதே மாதிரில ஒரு ஹாஸ்பிட்டலும் நிறையா இருக்குது, ட்ரீட்மெண்ட் பேஸ் நிறையா இருக்குது. மக்களுக்கு தேவைப்படுதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் மக்களை அதிலிருந்து மீட்டெடுத்து மருத்துவ செலவு இல்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்யலாம், யார்கிட்ட யோகா மாஸ்டர் என்ன சொல்லுவார், யோகா கற்றுக்கிடுங்க பாரு, டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் கற்றுக்கிடுங்க, ஃப்ரீயாக இருக்கும் பாரு மைண்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடமாக போனால் வாக்கர்ஸ் கிளப் இருக்குது, கார்டனிங் கிளப் இருக்குது, யோகா கிளப் இருக்குது. ஆளுக்கு ஒரு கான்செப்டை பிடிச்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எதுவுமே தப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே ஹார்ம்லெஸ் ட்ரீட்மெண்ட், ஆதி மருத்துவம் தான் சொல்கிறாங்க. இந்த ஒருத்தர் இருக்கார் சிரிப்பு யோகான்னு இருக்காரு. சிரிப்பு யோகானா சிரிப்பு மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம், கேன்சரே காலி பண்ணிடலாங்கிறது அவருடைய கான்செப்ட். ஸோ ஒவ்வொருத்தட்டையும் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அடிப்படையாக இந்த உடம்பு இயங்குறதுக்கு அடிப்படையான இந்த உடல், இந்த உடலுக்கு தேவையானது ஒரு பஞ்சபூத சக்தியான உணவுகள் தான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற பஞ்சபூத சக்தி தான் அண்டம். அந்த அண்டத்தில் உள்ளதான் இந்த பிண்டம்ங்கிறது தான் கான்செப்ட். அப்போ அண்டத்தில் உள்ளதான் இந்த பிண்டம், இது வந்து ஏறக்குறைய தப்பு தப்பாக இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கிறது எப்படிங்கிறது நேச்சுராபதி சொல்லக்கூடிய ஒரு பாடம். அப்போ அங்கே நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், காந்தி மிஷியத்தில் கற்றுக்கிட்ட விஷயம், மண்குளியல், வாழையிலை குளியல், எனிமாக்க, புத்து மண் எடுத்து 10 போடுறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, உபவாசம். அப்போ எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, உணவு மாற்றாமல் ஒரு அதிசயமும் நடக்க போகிறதில்ல. காலை, மதியம், இரவு, இந்த பசி, அதுக்கு உண்டான உணவு, இதுதான் மனிதனுடைய அடிப்படை விஷயமாக இருக்குது. ஸோ ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் நெகட்டிவான விஷயம் நிறைய வந்ததுனால பாசிட்டிவான விஷயம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலைமை வருது. ஏதோ பசிக்கு சாப்பிட்றதெல்லாம் போய்
அடுத்து ருசிக்கு சாப்பிட்ற கல்ச்சர் வந்துச்சு, இதைத்தான் நீ சாப்பிடுங்கிற கலாச்சாரமும் வந்துச்சு. ஆக மொத்தத்தில் எல்லாருமே நெகட்டிவ் ஃபுட்டுலாம் மாட்டிக்கிட்டோம், ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ற கலாச்சாரத்தில் மாட்டிக்கிட்டோம். இதிலேருந்து மக்களை மீட்டெடுக்கணும்னா என்ன செய்யணும்னா, ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ணணும். பாரம்பரியமான உணவு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. நீ எல்லோரும் கம்மங்கூழ் காய்ச்சிங்க, இனிமேல் மிக்சியெல்லாம் போடாதீங்க, அம்மி அரைங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும். எது ப்ராக்டிகல்பட்டி உண்டோ, இந்த தலைமுறை எது ஏற்றுக்கொள்ளுதோ அதை நம்ம செய்யணும். அதை செய்யும்போது தான் எனக்கு கிடச்சது நம்மளோட இந்த இயற்கை உணவகத்தை ஒரு பயிற்சி தலமாக மாற்ற சொன்னார். அப்போ எல்லா ஊருக்காரங்களும் வர்றாங்க பார்க்குறாங்க, எனக்கு இது நல்லா இருக்குது, இதை பண்ணி கொடுங்க, இது அப்படி ஒவ்வொருத்தராக கற்றுக்கிட்டு அங்கேயும் சில விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு லெவலில் கிட்டத்தட்ட 23 வருஷமாக நடத்திட்டு இருக்கிற தாய்வழி இருக்கணும் பரிணாம வளர்ச்சி என்னென்னா, ஆயிரக்கணக்கான பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து இதே மெட்ராஸில் பீச்சில் நீங்கள் தாய்வழி இருக்க உணவு யாரெல்லாம் போயிருக்கா சார், அந்த தாய்வழி இருக்க உணவகம் என்னோட 10 மணிக்கு பயங்கர டேர்ன்ஓவர் பண்ணிகிட்ருக்காரு. நான் 15 ரூபாய்க்கு பில் எடுத்து சொல்லிட்டாலும் தூரம் 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நல்ல டேர்ன்ஓவர், 3 பிரான்ச் இருக்குது. எல்லாருக்கும் அந்த உணவு தேவைப்படுற ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை எங்கே நீங்கள் பார்க்குறாங்கன்னா, பீச்சுக்கு வாரத்தில் பார்ட் டைமாக எல்லாரும் செய்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, உணவு உற்பத்தி பண்ணவும் செய்யணும், அது மருத்துவ குணங்களும் தெரிஞ்சுக்கணும். உணவு மருத்துவம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, உணவின் மூலமாக நோய்களை தீர்க்கும் ஒரு கலை. 90% நோய்களை தீர்த்துடலாம், 90% நம்மளுடைய தவறான உணவு தான் நோய். சரியான உணவு ஆரோக்கியங்கிற விஷயம் ரொம்பவருக்கு தெரியல. தப்பான உணவு நோய், சரியான உணவு ஆரோக்கியம். அப்போ எது சரியான உணவு எது தப்பான உணவு அந்த புரிதல் பப்ளிக்கில் ரொம்பவருக்கு இல்லை. ஏதோ போகிற போக்கில் சாப்பாடு விஷயத்தில் சீரியஸ்னஸ் இல்லாமல் சாப்பிட்றது, லேட் நைட் சாப்பிட்றது, செல்லு நோண்டிகிட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லைன்னு பந்தா பண்ணுறது, பழங்களாக சாப்பிட்டா சளி பிடிக்கணும் லூஸு மாதிரி சொல்கிறது, இப்படி நெகட்டிவான மூட நம்பிக்கைகளெல்லாம் மாற்றி எது சரி எது தப்புங்கிற புரிதலை நமக்குள்ள நாம் ஏற்படுத்திக்கிட்டால் அந்த நிகழ்ச்சி நல்லாயிருக்கும்னு நினைக்க. ஓகே, உண்மை தானே? அதே நேரத்தில் நீங்கள் என்கிட்ட 6 மணி நேரம் உட்கார போகிறீங்க, போர் அடிக்காமல் இருக்கணும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். வாழ்க்கையில் எனக்கு முத முதல்ல ஒரு தப்பு இங்கே தான் செய்கிறோம், என்ன தப்பு தெரியுதா, இது மெட்ராஸ் ஸ்டைல் போல் இருக்குது, ஏசி இல்லாட்டால் கூட உட்கார மாட்டாங்க சார்ன்ட்டாங்க. ஏசி இல்லை, ஒரு 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 பார்பர் ஷாப் போனாலும் ஏசி வேணும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனாலும் வேணும், பாத்ரூமுக்கு ஏசி ஃபிட் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ ஒரு இயற்கைக்கு புறமான சின்ன விஷயத்தை மெட்ராஸ் ஸ்டைலுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மூச்சு மூட்டை கஷ்டமாக இருந்தனா அப்படி மேலே போயிட்டு கூட நீங்கள் வரலாம். ஏன்னா இது உங்கள் வீடு, உங்கள் தாய் வீடு. ஆனால் நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, என்னடா இப்படி சிவாசியிலேருந்து வர்றோம், கந்தக பூமி, ஒரு சில்னஸை என்ஜாய் பண்ண நல்லா தான் இருக்குது. ஆனால் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனுங்கிற லெவல் வரத்தான் செய்யும். அப்பப்போ போய் நல்ல காற்றுக்கு சாப்பிட்டு வந்துடுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கு உங்களை ஹாப்பியாக கொண்டு போகணும் நீ விஷயங்களை. ஏன்னா ஒரே மாதிரி இடித்து பிள்ளையார் மாதிரி உட்காந்துருந்தா நல்லாவும் இருக்காது. இதெல்லாம் ஒரு இயற்கை சூழலில் தான் இதெல்லாம் நடத்தணும், இயற்கை கூட்டங்களை. இது முதல் கூட்டம், அடுத்தடுத்து நம்ம திருநெல்வேலூர் போட்டங்கள்லாம் நல்ல இயற்கை சோலைகளெல்லாம் அவங்களை கூப்பிட்டு போய் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கும் பாடியை ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்கும் நேற்று எர்ணாகுளத்தில் ஒரு யோகா கிளாஸு லாஃப்டர் தெரபி அட்டன் பண்ணிவிட்டு வந்திருக்கிற கிரிதரன் ஒரு 3 நிமிஷம் மக்களை ஹாப்பியாக டியூன் பண்ணிவிட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிருமா?